இடி மின்னல் காதல் நாளை முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். நெல்லை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த முன்னாள் எம்பி ராமசுப்பு தனது வேட்புமனுவை திரும்பப் பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். நான் நெல்லை மாவட்டத்தில் அரசியல் செய்கின்றவன். இந்த மாவட்டத்தில் எத்தனையோ பேர் கேட்டார்கள், எத்தனையோ பேர் எனக்குத்தான் வேட்பாளர் என்று கூட சொல்லிக்கூட வெளியே சொன்னார்கள். ஆனால் கடைசியாக அது ஒரு ஆதங்கம் எல்லாத்துக்கும், இந்த மாவட்டத்திலிருந்து போடறியே அப்படின்னு சொல்லி. நான் ராபர்ட் புருஷ் அண்ணன் மேலே எனக்கு எந்த கோபம் கிடையாது, அவர் காங்கிரஸ்காரர் தான், அவர் கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ்காரர். ஆனால் வேட்பாளராக போட்டிருப்பது என்ன நியாயம் என்பதை நிறைய பேர் நான் கேட்கவே இல்லை, எல்லோரும் கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து கடைசியில் என்ன சொன்னேன்னா, என்னுடைய உரிமையை நீங்கள் பறித்து விட்டீர்கள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய உரிமை எனக்கு கேட்பதற்கு கடைசி வரைக்கும் நான் போராடி இருக்கின்றேன். நீங்கள் எனக்கு கொடுத்த ப்ராமிஸை மட்டுமல்ல, எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு என் போன்றவர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு நமக்கு மரியாதை இருக்காது. ஒன்று. இரண்டாவதாக பிஜேபிக்கு நாம் காங்கிரஸ் கட்சியோ அந்த கூட்டணியோ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோ ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விடக்கூடாது. நாமே பிஜேபியினுடைய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுத்து கூடாது என்பதை அழுத்தமாக நான் நினைத்து கொண்டேன். அதுவரை கூட இல்லை, பின் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. எனிஹவ் இட் இஸ் மை டியூட்டி. கடைசி வரைக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது, மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது? வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். வேட்புமனு தாக்கல் செய்த அடுத்த நீங்கள் என்ன கேள்வி கேட்க வருவது தெரியும். அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை இல்லையா என்று சொல்ல வருகிறேன். அதைத்தான் நானும் சொல்கின்றேன், அங்கீகாரம் கொடுக்கப்படாது தவறு என்பதை நான் சொல்கின்றேன். ஆனாலும் கூட நான் போட்டிருக்கின்றேனே ஒழிய நான் இன்னும் தேர்தலில் வந்து நிற்கலை. கடைசி வரை, இது கடைசி முயற்சி மட்டுமல்ல, ஒரு தொண்டனுக்கு காங்கிரஸ் தொண்டனுடைய ஆதங்கத்தை நான் இன்றைக்கு வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த இதை வச்சேன்.